ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய இந்த 48வது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஒரு லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், வினீத் சர்மா வர்சஸ் ராகேஷ் சர்மா அண்ட் அதர்ஸ். அதாவது கோபாசனடி ப்ராப்பர்ட்டியில் ஒரு குடும்பத்தில் பிறந்த சகோதரனுக்கு இருக்கிற சொத்தில் இருக்கிற அதே உரிமை அந்த குடும்பத்தில் பிறந்த சகோதரிக்கும் உண்டு அப்படிங்கிற லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஜட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு நான் நல்லா தெளிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் சில சொற்களுக்கோ சில பொருள்களுக்கோ எதை பற்றி விளக்கம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த ஜட்மெண்ட்டை நான் சொல்லும்போது அப்படிங்கிறதுக்காக, அந்த ஜட்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் போன ரெண்டு வீடியோவில் சொன்னேன். ரெண்டுமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதன் அடிப்படையில் தான் ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமம்ங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னோடய வீடியோவில் வந்து கூட்டு குடும்பம்னா என்ன, டெஸ்டமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டர்ஸ்டேட்டாக ஒருத்தவங்க இறந்து போனால் அந்த சொத்து எப்படி போகும், ஜாயின்ட் ஃபேமிலினா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் 1956க்கு முன்னாடி சொத்து எப்படி பிரிஞ்சுது, யார் யாருக்கு சொத்தில் உரிமை இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இப்போது இந்துக்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த காலத்தில் வந்து உயில் எழுதுறதுங்கிறது வந்து நம்மளுடைய பழக்கத்திலேயே இல்லை. நம்மளுடைய தர்மசாஸ்திரங்கள் வந்து உயில் எழுதுறதை வந்து அனுமதிக்கலை, அதனால் உயில்ங்கிறது கிடையாது. நம்மளுடைய இந்துக்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையின் பேரில் இந்த சொத்து உனக்கு அப்படின்னு ஒருத்தவங்க பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பெரியவங்க சொன்னதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த சொத்து அவங்களுக்கு தான் போகும். அவங்களோட பையன்களுக்கு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட பையன்களுக்கு அந்த சொத்து போகும். ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இந்துக்களும் தாராளமாக வில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை இனாக்ட் பண்ணுறாங்க. அதாவது 1870 த ஹிந்துஸ் வில்ஸ் ஆக்ட் 1817 சொல்லி ஒரு சட்டம் இயற்றி அதன் மூலியமாக இந்துக்களும் தாராளமாக உயில் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இதை பின்பற்றி மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது அந்த காலத்தில் வந்து சென்னை ராஜதானின்னு சொல்லுவாங்க, அது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, ஒரு பார்ட் ஆஃப் கேரளா, இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் சென்னை ராஜதானி, மெட்ராஸ் பிரசிடென்சி ஆகும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹிந்து வில்ஸ் ஆக்ட் 1870 பின்பற்றி அவங்க வந்து இந்த ஹிந்து டிரான்ஸ்ஃபர் அண்ட் பிக்வெஸ்ட் ஆக்ட் 1914 ஒரு ஆக்டை இயற்றுறாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதன்படி சொத்து பிரியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து இது ஒரு உங்களுக்கு தெரியணும் எதன் அடிப்படையில் நமக்கு வந்து எப்படி நம்மளால் வில் எழுத முடிஞ்சது இந்துக்களுக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது தயபாக முறையை பின்பற்றி வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க. தயபாக முறை பார்த்திங்கன்னா பெங்காலில் இருந்தாங்க, அஸ்ஸாமில் இருந்தாங்க, திரிபுராவில் இருந்தாங்க, ஒரு பார்ட் ஆஃப் ஒடிசா, இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து தயபாக முறையை பின்பற்றி வாழ்ந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே மித்தக்ஷரா முறையை பின்பற்றி தான் வாழ்ந்தாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மற்றவங்க எல்லாருமே, மகாராஷ்டிரா, எல்லாருமே வந்து மித்தக்ஷரா முறையை பின்பற்றி தான் வாழ்ந்தாங்க. சரி, ஒரு ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல வந்து பார்ப்போம். நான் இப்போ வந்து மித்தக்ஷரா ஸ்கூல் படி ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலினா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இந்துவோட ஆரம்பமே வந்து கூட்டு குடும்பம் தான். அதாவது அந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும் மனுஷங்களால் நிறைஞ்சிருக்கிறது கிடையாது, அன்பால், பாசத்தால், சொந்தத்தினாலையும் இரத்த பந்தத்தினாலையும் நிறைஞ்சிருக்கிறது தான் வந்து ஒரு கூட்டு குடும்பம். ஒரு நேரடி ஒரு பொது மூதாதையருடைய நேரடி வாரிசுகள் எல்லாம் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அதாவது அந்த மூதாதையரோட வாரிசுகள், அவருடைய மனைவிகள், திருமணமாகாத பெண்கள், திருமணமான மகன், அவங்களுடைய மனைவிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் கூட்டு குடும்பம்ங்கிறது. இந்து கூட்டு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் ஒரு ஆண்மகன் வந்து பிறக்கும் போதே அந்த குடும்பத்தின் உறுப்பினருங்கிற அந்தஸ்தை வந்து அவர் வந்து பிறப்பாலேயே அவருக்கு வந்து கிடச்சிருது. அதே மாதிரி ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்து சொத்து இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, சொத்து இல்லாமலும் ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக அவங்க இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து திருமணமானவுடன் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி தன்னுடைய கணவன் வீட்டில் இருக்கிற கூட்டு குடும்பத்தில் அவங்க வந்து உறுப்பினராக சேர்ந்துடுறாங்க. ஸோ பிறந்த வீட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து கூட்டு குடும்ப உறுப்பினருங்கிற அந்தஸ்து போயிடுது, கணவன் வீட்டில் போய் அந்த கூட்டு குடும்பத்தின் உறுப்பினராக அந்த பெண் வந்து சேர்ந்துக்கிறாங்க. மித்தக்ஷரா ஸ்கூல் படி ஒரு இந்து கோபார்ஸ்னரி அப்படின்னா என்ன, கோபார்ஸ்னர் அப்படின்னா என்னங்கிறத சொல்கிறேன்.
ஒரு இந்து கூட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் வந்து ஆண் பெண் எல்லாருமே உறுப்பினர்களாக இருக்கலாம், எல்லாருமே அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்து கூட்டு குடும்பத்தில் சொத்து பிரியாமல் இருந்து அந்த சொத்து எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்குற உரிமை வந்து அந்த இந்து கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண் மகனுக்கு தான் உண்டு. அந்த மாதிரி பங்கு அவனுக்கு கிடைக்கிற பங்கு அந்த மாதிரி கிடைக்கிறது தான் கோபார்ஸ்னரின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டு குடும்ப சொத்தில் பங்கு உரிமை பெறுறவங்க வந்து கோபார்ஸ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ஆண்மகன் தான் கோபார்ஸ்னராக வர முடியும். மிதக்ஷரா சட்டத்தில் வந்து என்ன சொல்லுது, யாருக்கு எப்படி பங்கு வரும் அப்படின்னு சொல்லுதுன்னா, ஒரு பொது மூதாதையரிடமிருந்து காமன் ஆன்செஸ்டர்லேருந்து மூணு தலைமுறை உள்ளவங்க மட்டும்தான், அதாவது மொத்தம் 1+3 4 தலைமுறைகள் மட்டும்தான் பங்குரிமை ஆவார்கள். கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா, பையன். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சகோதரன், என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய கொள்ளு தாத்தா. இதில் என்னுடைய கொள்ளு தாத்தா தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய அப்பாவின் அப்பா இருப்பாங்க, அடுத்தது என்னுடைய அப்பா இருப்பாங்க, அடுத்தது என்னுடைய சகோதரன் இருப்பாங்க. இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் அந்த கூட்டு குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தோட சொத்துலேயும் பங்குண்டு. அவங்க தான் அந்த கூட்டு குடும்பத்தில் கோபார்ஸ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. என் தம்பிக்கு ஒரு மகன் பிறந்தாங்கன்னா அந்த மகனுக்கு அந்த கூட்டு குடும்பத்தில் வர சொத்துலேருந்து உரிமை அவரால் கேட்க முடியாது. அதே மாதிரி இந்த சொத்தில் பார்த்திங்கன்னா பங்கு உரிமை அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. இப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் சொத்து பிரிக்கும்போது அவங்க விருப்பப்பட்டு அந்த குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக அவங்கள வந்து கொடுக்கலாம், அதில் தடை எதுவும் கிடையாது. ஆனால் அந்த குடும்ப சொத்தில் எனக்கு பங்கு உண்டு அப்படின்னு அவங்களோட உரிமை வந்து பெண்களால் கொண்டாடவே முடியாது. இப்போ நாலு தலைமுறைக்கு நான் வந்து சொத்துக்கு உரிமை உண்டு, கோபார்ஸ்னரே அவங்க வந்து கோபார்ஸ்னர்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது அந்த கொள்ளு தாத்தா இறந்துடுறாரு. ஸோ கொள்ளு தாத்தா இறந்ததுக்கப்புறமும் அவங்க நாலு பையன்களோ மூணு பையன்களோ இருக்காங்க, அவங்க வந்து சொத்து பிரிக்காமல் மறுபடியும் அவங்க தாராளமாக கூட்டு குடும்பமாகவே இருக்கலாம். அதில் வயசுலேயும் அனுபவத்துலேயும் மூத்த ஒருத்தர் வந்து கர்த்தாவாவாங்க. இப்போ நான் சொன்னேன் பாருங்க, என் தம்பியின் மகன் வந்து சொத்தில் பங்கு கேட்க முடியாதுன்னு. இப்போது என் தம்பியின் மகன் வந்து நாலாவது ஜென்ரேஷனுக்கு வந்துடுறாரு. ஏன்னா கொள்ளு தாத்தா இறந்து போய் தாத்தாவில் ஒரு பெரிய தாத்தா இருப்பாங்க, அந்த தாத்தா வந்து கர்த்தாவாகிடுறாங்க. ஸோ அப்பாக்கள் சித்தப்பாக்கள்லாம் அடுத்த வாரிசுங்களாக இருக்காங்க, தம்பிகள் வந்து மூணாவது வாரிசாக இருக்காங்க, தம்பி அண்ணன்களின் மகன்கள் வந்து நாலாவது வாரிசாக வந்துடுவாங்க. ஸோ 1+3 முறையின் அடிப்படையில் தம்பியின் மகன் இப்போ வந்து கோபார்ஸ்னராக அதில் தாராளமாக அவனுடைய பிறப்பாலேயே அவனுக்கு வந்து அந்த உரிமை வந்து கிடச்சிருது. 1956 முன்னாடி வந்து இந்துக்களுக்கு வந்து சொத்து பிரிக்கிறத பற்றின சட்டம் வந்து கோடிஃபை பண்ணாமல் இருந்தது. முக்கிய அம்சம் வந்து கோபார்ஸ்னரி ப்ராப்பர்ட்டி வந்து 1+3 நாலு ஜென்ரேஷனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அவங்களுக்கு வந்து அந்த கோபார்ஸ்னஸ்ங்கிற உரிமை வந்து பிறப்பாலேயே அவங்களுக்கு கிடச்சிருது. பெண்களுக்கு வந்து சொத்தில் உரிமை கோர முடியாது. ஆனால் கோபார்ஸ்னரி ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுக்கும்போது இந்த பெண்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க நினச்சாங்கன்னா தாராளமாக வந்து கொடுக்கறதுக்கு தடை எதுவும் கிடையாது, உரிமை தான் கொண்டாட முடியாது. பிரிக்கப்படாத சொத்தில் வந்து பெண்கள் வந்து உரிமை கேட்கவே முடியாது. அது வந்து 1956 முந்தைய சட்டம் இது. ஒரு குறிப்பிட்ட ஒரு கோபார்ஸ்னர் வந்து ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாமல் இறந்துட்டாரு, அவருக்கு வந்து பெண் குழந்தைங்க தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய கோபார்ஸ்னரி சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்து வந்து அவருடைய பெண்களுக்கு போகாது, அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற ஆண் கோபார்ஸ்னர்களுக்கு போகும். அதாவது ரூல் ஆஃப் சர்வைவர்ஷிப் படி மற்ற கோபார்ஸ்னர்கள் வந்து அந்த சொத்தை எடுத்துப்பாங்க, அந்த சொத்தை அவங்களுக்கு போயிடும், பெண்களுக்கு வந்து அதில் உரிமை கிடையாது. அதே மாதிரி ஒரு ஒரு கோபார்ஸ்னருக்கும் சொத்தை வந்து எனக்கு பங்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற உரிமை வந்து ஒரு ஒரு கோபார்ஸ்னருக்கும் தாராளமாக உண்டு. அதே மாதிரி கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோபார்ஸ்னர் அந்த சொத்தை வந்து எல்லாரும் பொதுவாக தான் அனுபவிச்சுக்க முடியும். அது எனக்கு உனக்குங்கிற பிரிவினையே அதில் இருக்காது. எல்லாருடைய இன்கமும் ஒன்றா தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சொத்தும் வந்து ஒரே காமனாக தான் இருக்கும். அந்த சொத்தை வந்து அவங்களால பிரிச்சுக்க முடியாது, அனுபவிச்சுக்க முடியும். ஜாயிண்ட் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அங்கே பண்ண முடியும். சொத்துக்கள் பிரிக்கப்படாததுனால நமக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன சொத்து அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால எல்லாருக்குமே எல்லா சொத்தின் மேலேயும் உரிமை இருக்கும், அதிகாரம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பங்கள் வந்து நல்லா செழித்து இருந்ததுக்கு காரணம் அதுதான். இது என்னோடது, இது உன்னோடதுங்கிற பிரிவினை இல்லாமல் எல்லாருமே இது எங்களோடது நம்மோடது அப்படின்னு நினச்சதுனால தான் அது வந்து ரொம்ப அந்த கூட்டு குடும்பங்கள் வந்து ரொம்ப நன்றாக இருந்தது. நான் அப்படின்னு சொன்னால் உதடு ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடு ஒட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் நாம் எல்லாரும் சேர்ந்தும் முன்னேறி இருக்காங்க. அந்த காலத்தில் அந்த கூட்டு குடும்பம் அவ்வளோ வந்து சிறப்பாக இருந்திருக்கு அந்த காலத்தில்.
அதே மாதிரி கோபாஸ் நதியில் வந்து இன்னொன்று என்னென்னா ஒரு கம்யூனிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வந்து ஒரு யூனிட்டி ஆஃப் பொசஷன் இது ரெண்டும் இருந்தால் தான் அது வந்து கோபாஸ் நதி அதுதான் கூட்டு குடும்பம்ங்கிறது அது ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது கூட்டு குடும்பமே கிடையாது அதே மாதிரி கோபாஸ் நதி சொத்தை பற்றி பேசும்போது எனக்கு இவ்வளோ வந்து அதில் ஷேர் வரும் எனக்கு அதில் வந்து நான் இன்ஹெரிட்டன்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு அதில் பங்கு உண்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வார்த்தை பங்குன்னு நம்ம வந்து தமிழில் எடுத்துக்கக்கூடாது இன்ட்ரெஸ்ட்னா அது பங்கை வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு அது மேலே விருப்பம் இருக்குது அதனால் நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பங்கு ஷேர்னு பிரிக்காமல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கோபார்ஸ்னரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சொத்தோட பங்கு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கோபார்ஸ்னரியில் ஒரு ஆணின் பிறப்பால் சொத்து வந்து குறையும் அதே ஒரு ஆணின் இறப்பால் வந்து சொத்து வந்து அதிகரிக்கும் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் வந்து பிறந்ததோடையே அவனுக்கு வந்து அந்த கோபார்ஸ்னரி சொத்தில் அவனுக்கு பங்கு வந்துடுது உரிமை வந்துடுது ஸோ ஒரு ஒரு ஆண்மகன் பிறந்தா அந்த குடும்பத்தில் இருக்க சொத்து அவனுக்கும் போய் சேரும் ஸோ மொத்த சொத்தில் கோபாஸ் அவனுக்கு சொத்து குறைஞ்சிரும் ஆனால் ஒரு ஆண்மகன் இறந்து போனாங்கன்னா அந்த சொத்து வந்து அதிகமாக தான் போகும் ஸோ ஒரு ஆண்மகனின் பிறப்பால் வந்து சொத்து ஒருத்தவங்களுக்கு அந்த கோபாஸ்னரியில் குறையுது ஒரு ஆண்மகன் இறந்தால் வந்து சொத்து அதிகமாகுது அதே மாதிரி ஒரு கோபாஸ்னரி ஒரு கோபாஸ்னஸ் இருக்கிறாங்க அதில் யாராவது ஒரு கோபாஸ்னஸ் சட்டத்துக்கு விரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக தவறான வழியில் ஒரு செயலை செய்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக மற்றவங்க வந்து அவர் மேலே நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர முடியும் ஆனால் அவர் தனக்காக மட்டும் பண்ணிக்க முடியாது மற்ற கோபாஸ்னஸ்க்கும் சேர்த்து அவர் வந்து வழக்கு தொடரலாம் அந்த மாதிரி தான் பண்ணலாம் தனி ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட்காக அது பண்ண முடியாது மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து தான் அதில் பண்ண முடியும் அதே மாதிரி கூட்டு குடும்பத்தில் கர்த்தாவோ இல்லை யாராவது ஒரு கோபாஸ்னரோ ஒரு தவறான வழியில் ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தவங்களுக்கு மாற்றினாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி பண்ணும்போது மற்ற கோபாஸ்னஸ் எல்லாருமே சேர்ந்து தாராளமாக நீதிமன்றத்தை அணுகலாம் ஆனால் மொத்தமாக எல்லாரும் விருப்பப்பட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி கோபாஸ்னரியில் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக இப்போ இப்போல்லாம் என்ன சொல்கிறோம் அவங்க கடன் வாங்கினாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் கோபாஸ்னரியில் இந்து கூட்டு குடும்பத்தில் அந்த மாதிரி இல்லை அவங்க தார்மீக பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க ஒரு கொள்ளு தாத்தா வாங்கியிருக்கிற கடனை அவருடைய பையனின் பையன் தாத்தா வாங்கின கடனை கொள்ளு பேரன் வரைக்கும் அடைக்கிறதுக்கான கண்டிப்பாக அடைக்கணும் இதுக்கு பேர் பயஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு தார்மீக பொறுப்பு வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க மூணு தலைமுறை வரைக்கும் தாத்தா கொள்ளு தாத்தா வாங்கின கடனை கண்டிப்பாக அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அடைக்கணும் அதாவது எப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் வந்து சொத்தை வச்சுட்டு சொத்தும் இருக்குது கோபாஸ்னரியில் ஆனால் அந்த தாத்தா வந்து பெரிய தாத்தா வந்து கடன் வாங்கியிருந்தாருன்னா சொத்து இருக்குது கடன் வாங்கியிருக்காரு ஆனாலும் அந்த மூணு தலைமுறையும் சேர்ந்து அடைக்கணும் சொத்து இருந்தது அதையும் விற்றுட்டாரு ஆனாலும் கடன் வாங்கியிருக்காரு அவர் அப்படின்னாலும் அந்த எல்லாரும் சேர்ந்து தான் அடைக்கணும் சொத்தே இல்லை ஆனால் கடன் வாங்கியிருக்காரு அதுக்கும் பயஸ் ஆப்ளிகேஷன் உண்டு சொத்தே கிடையாது ஆனாலும் அவர் கடன் வாங்கியிருந்தாருன்னா அந்த கடனை அடைக்க வேண்டிய கடமை வந்து மூணு தலைமுறையில் இருக்கிற ஆண் மகன்களுக்கு உண்டு இதை தான் பயஸ் ஆப்ளிகேஷன் சொல்லுவோம் இதை வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 2005 இந்த சட்டத்தை இந்த இதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த பயஸ் ஆப்ளிகேஷனை அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்து கொள்ளு தாத்தா வாங்கின கடனெல்லாம் பேரன்கள்லாம் அடைக்க வேண்டாம் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போது நான் இந்த வீடியோவில் வந்து கோபார்ஸ்னரி எப்படி இருந்தது 1956 முன்னாடி சொத்து எப்படி வந்து பிரிஞ்சுது எப்படி மேல் மெம்பர்ஸ்க்கு மட்டும் பிரிஞ்சுது மேல் மெம்பர்ஸ்லேயே ஒரு ஃபேமிலியில் பெண் குழந்தைகள் மட்டும் இருந்து ஆண் குழந்தைங்க இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த சொத்து எப்படி பெண்களுக்கு இல்லாமல் மற்ற ஆண்மகன்களுக்கு மற்ற கோபாஸ்னஸ்க்கு போணுச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொன்னேன் இது உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் சொல்ல போகிற அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதனால தான் நான் இதை வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் வந்து 1956 முன்னாடி ஞாபகம் வச்சுக்கணும் சொத்தில் பெண்களுக்கு உரிமை கிடையாது 1+3 மூணு ஜென்ரேஷன் மட்டும் ஒரு கொள்ளுத்தாத்தாக்கு அப்புறம் மூணு ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் கோபாஸ்னரி சொத்தில் உரிமை இருக்குது ஒரு ஆண் வந்து பிறப்பாலேயே அந்த உரிமை அவனுக்கு வந்து கிடச்சிருது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில்
நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் வார வாரம் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு தங்கு தடையின்றி வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.